ஒடுக்கப்பட்ட அடிதள மக்களுக்காக போராடிய ஸ்டேன்சாமி மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைத்ததோடு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்காமல் அவர் மரணமடைய காரணமாக இருந்த மத்திய பாஜக அரசை கண்டித்து எஸ்டிபிஐ கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சேவை செய்தும் அவர்கள் உரிமைக்காக போராடிய ஸ்டேன்சாமி அவர்களை பொய் வழக்குகள் போட்டு கொடுமையாக யுஏபிஏ சட்டத்தில் சிறையில் அடைத்ததோடு அவருக்கு ஜாமீன் கிடைக்காமல் கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்த அவருக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்காமல் அவரது மரணத்திற்கு காரணமான மத்திய பாஜக அரசை கண்டித்து பல்வேறு கட்சியினர் மற்றும் பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மதுரை சென்ட் மேரிஸ் சர்ச் அருகில் அதன் மாவட்ட தலைவர் முஜ்பூர் ரகுமான் அவர்கள் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தை கட்சியினர், தமிழ் தேசிய முன்னணி மக்கள் கண்காணிப்பகம் மற்றும் பல்வேறு அமைப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கோஷமிட்டனர். வருடங்களாக ஆதிவாசிகளுடைய மக்களினுடைய உரிமைகளுக்காகவும் நலனுக்காகவும் அவர்களுடைய நிலத்துக்காகவும் அவர்களுடைய நீர்நிலத்துக்காகவும் ஆதிவாசிகளுடைய மக்களுக்காக தொடர்ந்து போராடிய சமூக செயல்பாட்டாளர் கிறிஸ்தவ சபையில் இருந்து பாதராகவும் பணியாற்றி ஆதிவாசி மக்களினுடைய உரிமைகளுக்காக செயல்பட்ட ஸ்டோன்சாமி அவர்களை ஜார்க்கண்ட் அரசு மத்திய அரசும் பொய்யான வழக்கில் கைது செய்து அவர்களை எப்படியாவதும் பழிவாங்க வேண்டும், அவர்களை எப்படியாவதும் அவர்களை உயிரில்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசினுடைய ஜார்க்கண்ட் அரசினுடைய நிலையாகவே இருந்தது. அதனுடைய மத்திய அரசு ஜார்க்கண்ட் அரசும் செய்த கொடுமையான கொடுமையினால் ஸ்டோன்சாமி அவர்கள் 2020 அக்டோபர் மாதம் ஒரு பொய்யான வழக்கில் எண்ணெயை அதிகாரிகளால் யுஏபிஏ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். சிறையில் அடைக்கப்பட்ட ஸ்டோன்சாமி அவர்கள் அவர்களுக்கு அங்க சரியான எந்த அடிப்படை வசதிகளும் சிறையில் தரவில்லை. அவர்கள் நோயினுடையினால் பாதிக்கப்பட்டார்கள், கொரோனாவாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஒரு தனி சிறையில் ஒரு தனி வார்டில் அடைக்கப்பட்டு அவர்களுக்கு அடிப்படையான மருத்துவ வசதி கூட செய்யப்படவில்லை. இன்னும் அவர்களுக்கு மருத்துவமனையில் போதிய அடிப்படை வசதிகள் கூட மருத்துவங்கள் கூட செய்யாத ஒரே காரணத்தினால் இன்று ஸ்டோன்சாமி அவர்கள் இறந்து விட்டார்கள். இந்த மருத்துவம் அவர் இறக்கவில்லை, அவர் அந்த மருத்துவ கொலை சரியான மருத்துவத்தை பார்க்காதனால் அவர்கள் என்னது இறந்து விட்டார்கள். இது வந்து ஜனநாயக படுகொலை என்றுதான் சொல்ல முடியும். ஸ்டோன்சாமி அவர்களை ஜார்க்கண்ட் அரசும் ஒன்றிய அரசும் ஒரு ஜனநாயக படுகொலையை செய்து கொண்டிருந்தது. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். எஸ்டிபிஐ கட்சியும் இன்னவர எல்லா தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவில் உள்ள அனைத்து இயக்கங்களும் கட்சிகளும் கண்டிக்கின்றது. ஏன் ஐநா சபை கூட அவர்கள் ஸ்டோன்சாமி இறந்ததை ஒரு இரங்கலாகவே தெரிவித்தது. அப்படிப்பட்ட ஒரு சமூக போராளியை இப்படிப்பட்ட ஒரு நுண்ணிய தாக்குதல் மூலமாக ஒரு நுண்ணிய இதை விட எதுவும் சொல்ல முடியாது. அவரை நுண்ணியமாக அவரை படுகொலை செய்ய வேண்டும், அவர் இந்த உலகத்தில் இருந்து அவரை அகற்ற வேண்டும் என்பதற்காக இப்படி மருத்துவ சிகிச்சை அளிக்காத மருத்துவ சிகிச்சை பேரில் அளிக்காமல் அவங்களுடைய உயிரிழந்துட்டாங்க. இதை வன்மையாக கண்டிக்கின்றோம். இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் ஏற்படக்கூடாது என்பதை இந்த எஸ்டிபிஐ கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது இந்த சம்பவத்தை.
எஸ்டிபி கட்சியினுடைய மதுரை மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.